ಹೇಳಿದ್ದಂದರೆ ನಾನು ನೆನೆಯಿಂದ ನಾಲ್ಕು ಆಟಗಳಿಗೆ ಒಂದು என்ற திருவாசக உற்று ஓதுதல் இந்த ஆலயத்திலே நடைபெற்றது. அதனை தொடர்ந்து இது இரண்டாவது தடவையாக இங்கே நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருவாசகம் அதை சொல்லுவார்கள், இந்த திருவாசகத்துக்கு ஒருவர் உருவாட்டிக்கு உருவாசகத்துக்கு உருவ மாட்டார். இந்த திருவாசகம் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்றால், இந்த திருவாசகத்தை நாங்கள் அங்கே படித்து இந்தியாவிலே இலங்கையிலே பல சகல நாடுகளிலேயும் நடாத்தி வந்தாலும் அது வலிமை போய் கொண்டிருக்கின்ற காலத்திலே ஆங்கிலேயர் ஜி போப் அவர்கள் இந்த திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கின்றார். ஆகையால் இந்த திருவாசகத்திலே அவர் சொன்ன கருத்து, இதிலே உள்ள இந்த வழிமுறைகள் எங்களை வழிநடத்துவதற்கு வேறு எந்த மொழியிலே எந்த வழிபாட்டிலேயும் கிடையாது. இந்த திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் மிகவும் அருமையான முறையிலே எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற தத்துவங்கள் எல்லாம் அங்கே சொல்லியிருக்கிறதா. அந்த வகையிலே திருஞான சம்பந்தராக இருக்கட்டுக்கு, சுந்தரமூர்த்தி நாயனாராக இருக்கட்டுக்கு, இந்த நால்வர்கள் இவர்கள் எல்லோருமே இந்த சிவபெருமானிடம் ஏதோ ஒரு விடயத்தை கருதி அழுது தொழுது பாடுவார்கள். ஆனால் மணிவாசக பெருமான் அப்படி அல்ல. மணிவாசக பெருமான் நான் உனக்கு அழைக்கிற உனக்கு நான் ஆட்கொள்ளுகின்ற வேண்டாம் சொல்லி இல்ல உனக்கு தார தர மாட்டேன்னாலும் அப்படித்தான் இருப்பார். அப்படி ஆனால் அவருக்கு என்ன சொல்லுகின்றார் என்றால், உன்னுடன் நான் வருகின்றேன், ஆனால் எனக்கு அந்த தகுதி இல்லை. இந்த பாடங்களிலே படிக்கின்றார்கள். ஆகையால் அந்த மணிவாசக பெருமான் அல்லாரேதான் அந்த கந்தபுராண கதையிலே தாளம் கொடுத்த கதையெல்லாம் இருக்கின்றது மணிவாசக பெருமானுக்கு உமையப்பை. இப்படி இந்த மணிவாசக பெருமான் அங்கே சிவனை நினைத்து 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 இருந்த காரணத்தினாலே அங்கே சிவபெருமான் மணிவாசகனை உண்மையிலேயே சிவன் நிலையை அடைவதற்கு அவர் சிவனாகிவிட்டார் என்றுதான் நான் சொன்னேன். ஏனென்றால் மணிவாசக பெருமான் இவர் 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். இந்த திருவாசகத்துக்கு